叫啥了？小龙，也是谁？小米。வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மாங்காய் ஜாம் மாங்காய் பச்சடி அப்படின்னு சொல்லுவாங்க மதுரை பக்கம் இது நல்லா சாம்பார் சாதம் பருப்பு ரசம் இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் இனிப்பு புளிப்பு காரம் சேர்ந்துருக்கிறதுனால குழந்தைகள் நல்லா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம் மாங்காய் தோல் சீவி நறுக்கி வச்சிருக்கிறேன் அதுக்கு பொடித்த வெள்ளம் தாளிப்பதற்கு வரமிளகாய் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு இப்போ செய்முறை பார்ப்போம் ஆனால் ஐட்டம் கொஞ்சம் தான் செய்கிறது ஈஸி நல்லாவுக்கும் நல்லா சுவையாக இருக்கும் இப்போ நம்ம எப்படி செய்முறை பார்ப்போம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணியாச்சு கையை சட்டி வச்சிருக்கிறேன் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இந்த கடுகு போட்டாச்சு இது கூட உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் ஒரு வரமிளகாய் காரத்துக்கு வரமிளகாய் நான் ரெண்டு மாங்காய் தோல் போட்டுக்கிறேன் அதனால் காரம் ஒரு மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான தண்ணி போட்டுக்கிறேன் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான உப்பு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் நல்லா மாங்காய் 10 நிமிஷம் கொதிக்க வச்சு வேக வச்சிடலாம் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா மாங்காய் வேகட்டும் மூடி வச்சுக்கலாம் இப்போ மாங்காய் வெந்துச்சான்னு பார்க்கலாம் மாங்காய் நல்லா மையாட்ட வெந்துச்சு இதில் வெள்ளம் போடலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துடுங்க கரையட்டும் ஒரு துளி தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் வெள்ளம் கரைஞ்சிடும் நல்லா இந்த மாங்காயெல்லாம் அப்படி நசுக்கி ஒடுக்கலாம் நல்லா ஜாம் ஒரே மாதிரி வந்துடுங்க நல்லா குழந்தைய விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா இனிப்பு புளிப்பு இப்போ மாங்காய் பச்சடி நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சி ஒரே மாதிரி ஆயிடுச்சு நல்லா குழந்தைகளுக்கு நல்லா உங்கள் வீட்டில் செய்து பாருங்க குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் ரெடி ஆயிடுச்சு உங்க குழந்தைகளுக்கு பிரெட்டு கூட கூட சாப்பிட நல்லா உள்ள ஸ்டஃப் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சப்பாத்திக்கு ரோல் பண்ணி கொடுத்தீங்கனாலும் சாப்பிடுவாங்க சூப்பரா இருக்கு உங்க வீட்டில் செய்து பாருங்க உங்களுடைய கமெண்ட்ஸ்களை எங்களுக்கு அனுப்புங்க நன்றி யம்மியா இருக்கு நம்ம யூஸ்வலா பிரெட்ல வந்து ஃப்ரூட்ஸ் ஜாம் யூஸ் பண்ணி சாப்பிடுவோம் இது வந்து ஹோம்மேட் ஜாம் இதை நீங்க பிரெட்ல கலந்து சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்யூ மறக்காம
சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணி பெல் பட்டன் அழுத்திடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.